மார்னிங் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, தட் இஸ் 26th ஆஃப் மார்ச். ஸோ டெய்லி விளாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து அஃபிஷியலாக வந்து நேற்றுக்கு ஜாயினிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக வேலை போக்குறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ காலையில் சமைச்சாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மிஷின் ஆன் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். தாட் டு டேக் அ ரெசிபி வீடியோ, பட் தெரியல வந்து இது ரொம்ப ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசமான நான் சமைக்கலை, அதனால் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து சாம்பார் வந்து ரெண்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் காலம் நாசாகிறது சான்ஸ் இருக்குது, அதால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து இன்னொரு பாத்திரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா நைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு காலையில் இட்லியோ தோசைக்கோ சாம்பாருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து என்னோடய நியூ கண்டுபிடிப்பு, நானே கண்டுபிடிச்ச ரெசிபி. இது கோவக்காய், இது வந்து கிரவுண்ட் நட் தேங்காயெலாம் போட்டு பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் மிஷிக்கு வச்சு கொஞ்சம் கேரட் ரைஸ் மிச்சம் இருந்தது அது. ஸோ இது வந்து கொஞ்சமாக வந்து இந்த இட்லிக்கு வந்து சாம்பார் வச்சது. அப்புறம் இதில் வந்து ரைஸ், இது வந்து சாலடுக்காக தோல் எடுத்து வச்சுருக்கேன், டிஃபன் பாக்ஸ் வைக்கும் போது வச்சுருவேன். ஸோ எஸ் யூஆர் ஆல் செட், ரெடியா கோக்கியோட லன்ச் பேக் மட்டும் லன்ச் பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். அப்புறம் யா வேற ஒன்றும் இல்லை, இங்கேயுமே ரூம் எல்லாம் நான் யா. ஸோ இங்கே பெட்டெலாம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஓகே. ஸோ மற்றபடி அந்தளவுக்கு வந்து வீடு இன்றைக்கி அழுக்காக இல்லை. ஸோ ட்ரெஸ் கூட வந்து அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இருந்தது, பிகாஸ் ஒரு லுக் புக்காக நான் அந்த போடக்கூடிய ட்ரெஸ் வந்து ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே வந்து போட போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி எப்படி வந்து ரெடி ஆகிறேன் டக்கு 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 டக்குன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட்டு சாதாரணமாக வந்து வந்து டக்கு டக்குன்னு ஒரு வ்ளாகில் வ்ளாக்குக்கு ஒரு வ்ளாகுக்கு நடுவில் வந்து நான் எப்படி பண்ணிட்டுருக்கேன்னு காமிக்க. ஸோ ஏதுக்கு பயங்கரமாக வெயில் ஆரம்பித்தாச்சு, எப்படி வந்து போக போகுதுன்னு தெரியல இந்த சம்மர். ஸோ இப்போ 8:30 ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு நாங்கள் கிளம்பியிருக்கணும், இந்த நேரம் இல்லைன்னா 8:45 கிளம்புனா கூட போதும், 8:45 மேக்ஸ் டு மேக்ஸ் 9:00. பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு 10:30 அங்கே ரீச் ஆனால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஹீஸ் கோயிங் லேட். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஏன் வேலைக்கு ஆப் வச்சிடாது, பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து அப்படியே அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கிளம்புற ஒரு பழக்கத்தினால எப்போவுமே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் எனக்கு. பட் ஐ ஹாவ் டு ஐ மீன் ரெக்டிஃபை தேட். ஸோ எஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வந்து எந்த மாதிரி வந்து டக்கு டக்குனு ரெடி ஆகிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, இன்னும் இன்றைக்கி தலை குளிக்க முடியாது, நான் தலை குளிச்சுட்டு போனேன்னு அப்புறம் வந்து பைத்தியம் ஆகிடும் எனக்கு. ஸோ என்ஏஹெச்எஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு வீடியோ வந்து நான் இப்போ பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதோட வந்து டேக் லைன் எல்லாமே போட்டுட்டு ஃபோன்லேருந்தே போட்டுக்கலான்னு இருக்கேன், பிகாஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ஷட் டவுன் பண்ணுற பெரிய வேலையாயிடும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க போயிட்டு தென் ஐ ஆம் கோயிங் டு டூ கெட் ரெடி வித் மீ டேக். ஸோ என்னோடய கேமராவில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. ஸோ நான் சாப்பிட்டுட்டேன், பிகாஸ் சாப்பிட்டுட்டு பிறகு தான் வந்து லிப்ஸ்டிக் போட முடியும். ஏன்னா அது மாதிரி முடி வந்து நார்மலாக வரைக்க முடி கழுவலான்னு நினச்சேன். ஸோ வாஷ் பண்ணலாம்னு நினச்சேன். ஓப்ஸ். ஆ ஸோ நான் வந்து என்ன தெரியுமா நினச்சிருந்தேன், ஒரு வேலை பெங்களூர் போயிருந்தேன்னா அங்கே இந்த மாதிரி ஏதாவது ரூமில் உட்காந்து நம்ம கெட் ரெடி வித் மீ பண்ணலாம் அப்படின்னு. பட் காட் கிரேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அண்ட் சின்ன வயசுலேயே ஐ மீன் எனக்கு தெரியல, ஐ வில் ஸ்டே தேர் அலோன்னா கண்டிப்பாக வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ என்னால் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு. ஸோ யா, ஸோ ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னா என்னோடய ஃபேவரட் க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேர்னஸ் க்ரீம். அண்ட் பிகாஸ் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்னோடய ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அண்ட் கொஞ்சம் நான் வந்து ஜாஸ்தியாக போட்டாலும் முடி மூஞ்சி வந்து நான் மறைக்க தான் போகிறேன். ஸோ துப்பட்டா வச்சோம். ஸோ அதில் எப்படியும் பட்டுரும். லைட்டை வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும், ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் வெளியில் இருப்பேன்னு தெரியாது, இல்லைன்னா எவ்வளோ நேரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம். ஸோ கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் டே அது இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் டேபிட். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா
நீங்க ப்ரைமர் வந்து ரொம்ப வந்து க்ரீம் போடுற மாதிரி போட்டிருக்கீங்க இப்போ. ஓகேவா, ஸோ ப்ரைமர் போட்டாச்சு அண்ட் லக் நாட் லாக்மே எஸ்கியூவோட சிசி க்ரீம். ஸோ இது வந்து மறந்துட்டேன், திருப்பியும் நான் வந்துட்டு கோல்ட் கோல்டன் ரெட்ரீவர் அப்படின்னு ஒரு ஷேடு. ஓ காட், முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு மம்மே. ஸோ இது வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்டாக வந்து ப்ராடக்ட் ரிவ்யூக்காக கொடுத்தாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ திஸ் இஸ் கோல்டன் ரிட்ரீவர், யாருக்காவது வந்து என்னோட ஸ்கின் டோனாக இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் பவுடர் போடலான்னு இருக்கேன், பிகாஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். Just blending all over. I think என்னோட முடியில் கொஞ்சம் பட்டிருக்கு. ஓகே, ஸோ டன். ஓகே, நான் இப்போ வந்து ஃபேஸ் வந்துச்சு வந்து என்னோட லாக்மேயோட இந்த SPF 40 கூட பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் நான் இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேர்க்கும் கண்டிப்பாக வந்து விஷத்து ஊற்றி எல்லாமே போயிடும். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக தான் போடுறேன். இது என்ன, என் ஸ்கின்க்கு ஆக்சுவலாக பவுடர் அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. மை ஸ்கின் இஸ் கைண்ட் ஆஃப் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னு. ஸோ I am done. சில பேர் ஆஃபீஸ் போகும்போது நானும் அப்படி தான் வச்சுப்பேன், ஒரு எல்லாமே ஒரு பேர் வச்சுருப்பேன். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பவுடர், ஏதாவது ஒரு க்ரீமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஜல், இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுருவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல். ஸோ ஜஸ்ட் கீழே தான் போட போகிறேன், ரொம்ப நிறைய வந்து மேலே ஐலைனர்லாம் போட்டு ஃபஸ்ட்டே வந்து பேய் மாதிரி போகணும்னு எனக்கு பிடிக்கலை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐலைனர் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சிம்பிள், அதே மாதிரி கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கணும். ஸோ இது நான் போட்டிருக்கிற குர்த்தி வந்து ஐ ஆல் நோ இட் இஸ் ஃப்ரம் ஆஜியோ அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் கிடையாது, பட் இந்த க்ளோத் வந்து ஸ்பான்சர்ட் தான். அண்ட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இந்த கலரில் ஒரு சாரி இல்லைன்னா ஒரு குர்த்தி வந்து கண்டிப்பாக எவ்ரி உமன் ஷுட் ஹாவ், பிகாஸ் திஸ் கலர் சூட்ஸ் டு ஆல் ஸ்கின் டோன். ஸோ யெஸ், ஐ அம் டன். நெக்ஸ்ட் என்னென்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து இது NYB-யோட, இது வந்து ரொம்ப பழைய லிப் க்ரையான், இதோட ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் வந்து இது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் கலர் லுக் கொடுக்கும் நம்ம லிப்ஸ்க்கு. இது எட்டு முன்னாடி இருந்தது, அதனால தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக இது வந்து ஸ்பான்சர்டாக கிடையாது. ஸோ எஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ணேன்னா எப்படியோ மூஞ்சி வந்து துப்பட்டா போட்டேன்னா அது நாஸ் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து பிபி பிங்க் லிப் க்ரையான் ஃப்ரம் லாக்மே. ஸோ லிப் க்ரையான் யூஸ் பண்ணோன்னா ஜாஸ்தி நேரம் இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மை டியோ. ஸோ இது கூட நிறைய பேர் கேட்டிங்க என்ன ஃப்ளேவர் ஆஃப் டியோ, திஸ் இஸ் லேயர்லேருந்து வாட்டர் கேர்ள் அண்ட் வயலட் கலர் ஹெவன். ஸோ எஸ் விச் இஸ் வெரி வெரி ரிக்வயர்ட், யூ கேன் ஆல்சோ ஹேவ் இன் யோர் பேக் இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் சைட். சில பேருக்கு வந்து ஸ்டிங்க் ஆகிறது பிடிக்காது. ஸோ தட்ஸ் இட், ஐ அம் டான் வித் திஸ். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓவர் சிம்பிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் இயர்ரிங்ஸ் மட்டும் பெருசாக போட்டுருவேன். Yes, so there's Gokul backside. So I'm done. So உங்களுக்கு என்ன லுக் காமிக்கிறேன், ஸ்டே கரெக்ட் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். ஸோ அந்த லைனர் கூட இந்த கலர் பாரோட இந்த காஜலும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போட்டேன், எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ டன், ரெடி ஆகிட்டோம்.
கிளம்ப வேண்டியில என்ன வந்தாச்சு. மற்றபடி ஆக்சசரிஸ் கொஞ்சம் முடி இப்படி இழுத்து போனால் ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது சப்பையாக இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. ஸோ டன், ஐம் ரெடி. ஸோ வி ஆர் கோயிங். Let me show you all my entire outfit. So, adha Gokiyoda outfit. கண்ணாடி போடு, கண்ணாடி போடு, காமி. So, சார்க்குள்ள புது கண்ணாடி போடுவா. எஸ், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்க எல்லாரும். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் இந்த அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே என்னோட ஆஜியோ ஹாலில் ஃபார்மல் வேர் லுக்கில். ஸோ எனக்கு சம்மர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெலாசோ இல்லைன்னா போய் ஃபஸ்ட்டு பெலாசோ வாங்குங்க. உங்கள் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி உடனே ரெண்டு மூணு பேரும் பெலாசோ வாங்கிக்கோங்க. அண்ட் இண்டிகோ ப்ளூ நான் சொன்னேன். ஸோ தட்ஸ் இட் டன். ஸோ சாயங்காலம் மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் ஆன் வாட்சிங். பை பை. கொஞ்சம் 1 hour, நாட் 1 hour, ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்தோம். எஸ், என்னோட காஜல் பேய் மாதிரி இருக்கு, ப்ளீஸ் டூ அவாய்ட் இட். ஸோ கோக்கிக்கு வந்து கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் இருக்காங்க. இப்போ தான் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து மசாலா டீ வச்சுருக்கேன். அண்ட் லக்ஷ்மி வந்து மாவு அரைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாவு அரைக்கிற வேலை வந்து லக்ஷ்மி வந்ததுலேருந்து நான் பண்ணுறதில்லை, அவங்க இருக்கிறதுனால அது கரெக்டாக அந்த வேலை எனக்கு முடிஞ்சிடும். ஒரே நிமிஷம். எஸ், டீ வந்து ஆத்த போகிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குல்ல இந்த காஜல் இப்படி பார்க்கும்போது. ஓகே, ஸோ டீ கொடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், டீயும் ஹர்ஷித்தும் விளையாடிட்டு இருக்காங்க. தோ காலையில் வச்சு கொஞ்சம் சாம்பார் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் இந்த பொரியல் இருக்குது. ரைஸ் வந்து கோக்கி சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் கஞ்சி மாதிரி. மிஷிக்கு வந்து சாம்பார் வச்சு தோசை சுட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. லைக் நாங்கள் வந்து எஸ் 1 hour ஆயிடுச்சு எக்ஸாக்ட்லி. 7:45 வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிகாஸ் இங்கே எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிராஃபிக் இருந்தது. ஸோ வந்துட்டு கோக்கி கொஞ்சம் தலைவலி இருந்ததுனால டீ எல்லாம் போட்டுட்டு மிஷி இஸ் ஸ்டில் பிளேயிங். என் நைட்டுக்கு ஒன்றும் பெருசாக சமைக்க போகிறது இல்லை, ஏன்னா காலையில் இருக்கிற சாம்பார் இருக்குது, கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ரைஸ் வந்து கோக்கி கஞ்சி குடிக்க போகிறாங்க, அண்ட் மிஷி வந்து தோசை வந்து சாப்பிட போகிறான். அண்ட் எனக்கு அந்த நான் ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி இப்போது ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறேன் நாளை காலையில் அப்லோட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இன்னி இப்போ இந்த வீடியோ அது கூட எடிட் பண்ணலாம்னு இருக்கேன் பாதி. ஸோ வி ஆர் பிளானிங் டு ஸ்லீப் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், பிகாஸ் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இருந்தோம். அதனால வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அவங்க குழந்தைகள் வந்து 9:30 தூங்குறாங்க. மிஷியோட ஹேபிட் வந்து எங்களால் நிறைய மோசமாயிடுச்சு. அந்த தூங்கக்கூடிய பழக்கம் வந்து ரொம்ப எங்களால் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணுனுக்காக நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு 10:15 மேக்ஸிமம், பிகாஸ் 11:30, 12:00 தான் அவள் தூங்கிட்டு இருந்தான். ஸோ அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பை 10:30 வந்து நம்ம தூங்குறதுக்காக போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து 8:45 ஆகுது. ஐம் கிவிங் மை செல்ஃப் டைம் டில் 9:45 ஃபார் எடிட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் பெருசாக ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னு இல்லை. வீடு ஏற்கனவே க்ளீன் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுனால நான் வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் ஹவ் ஐம் ட்ரைங் டு மேனேஜ். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸில் ஃபஸ்ட் டேனால அந்தளவுக்கு வேலை இல்லை, அந்தளவுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் எடுக்கலை. நீ போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால லெட் மீ ஸ்டே ஆக்டிவ் வித் யூ ஆல் தேர். ஒன்ஸ் அகெயின் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஐம் ஸோ ஹாப்பி தட்
subscribers and viewers from all the way from Australia are watching my videos and vlogs, even though they don't know Tamil and Hindi. I mean, they commented me in my last video saying that we even don't know your language, but we are watching your vlogs. So I'm really blessed. Some feel that my videos are not beneficial for them, but I'm not here to share any benefits out of my video. I will never say that you're going to get some benefit out of my video. You might get some relaxation out of my after seeing my smiling face or seeing my daughter's face and making my husband crazy by making him holding the camera for a long time. So adhu seyyama avanga da romba nerama vandha video edukkuradhukaga romba nerama camera pidichitirukanga. So yes, that's all for the day. I hope that I'm going to do daily vlogs. I'm going to continue my daily vlogs and stay connected with you all how much ever I can. Till then, it's bye from each other. Bye bye. Take care. Good night.